ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, கேமிங் அடிக்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஏன் இந்த கேமிங் அடிக்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த லாக்டவுன் டைமில் நிறையா வந்து ரிசர்ச்சர்ஸும் சொல்லியிருந்தாங்க, நிறையா வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, கேமிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெயினுக்கு வந்து ரொம்பவே ஒரு பிரிஸ்னஸ் தருது. ஸோ வந்து அடப்பட்டு இருக்கிற டைமில் கேமிங் விளையாட ஆரம்பிச்சா ரொம்பவே பெனிஃபிட்ஸ். சொன்னப்ப நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, பப்ஜிக்கும் சரி இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் கேம்லாம் இருக்குது பார்த்திங்க, பப்ஜிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வெர்ஷன், பப்ஜி வந்து மொபைலில் தான் விட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் வெர்ஷனான பிசியில் வந்து விளையாடுற மாதிரி ஒன்று விட்டு இப்போ பிசிக்கு காசு போட்டு வாங்கி பயங்கர வந்து ப்ரெஷரில் இருக்காங்க. நிறைய பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரோ அதை உள்ளே போயிட்டேன், என்னால் வந்து இன்டெப்தாக போயிட்டேன் கட்டி, எனக்கு பப்ஜி தான் வாழ்க்கை, காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப பப்ஜி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க. ஸோ அதனால் வந்து நாலு பேர் பார்க்குறப்ப இந்த கேம் வந்து அடிக்ட், வேறு விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகக்கூடாதுங்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறதா தான் வீடியோ கேமே விளையாடுறோம். கடைசியாக அந்த வீடியோ கேமே ஓரளவுக்கு நமக்கு அடிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு தான் இந்த கேமிங்கை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஒரே விஷயம், எல்லாத்து விஷயம் மாதிரி தான் நார்மலாக நீங்களும் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க, அதை டைவர்ட் பண்ணுற மாதிரியான வேறு விஷயங்களை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சுன்னு உங்களுக்கு வந்து மொபைலையோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்னு தோன்றப்ப தான் உங்களுக்கு தோணுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரைட்டிங் மாதிரி ஒரு எழுதி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு 100 டேஸ்க்கு நெக்ஸ்ட்டு 50 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது தொடவே போகிறது கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ளஸ் வந்து காலேஜ் ஒர்க்கு, ஆஃபீஸாக காலேஜ் வந்து இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் வச்சுட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து தேவையில்லை, பெருசாக படிக்கவும் தேவையில்லை. பட் எப்படி பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வந்து நமக்கு தேவைப்படுது. பட் அதுக்கு ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப அது நமக்கு அடிக்ஷனாக மாறிடுது. ஸோ ரிலாக்ஸேஷனுக்கும் அடிக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து முதல் பாயிண்டாக வச்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, நம்ம வந்து மைண்ட் வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல, இதை பண்ணுற டைமில் போய் கேம் விளையாண்டுலேன்னு போவீங்கள. ஸோ இப்போ வந்து டோட்டலாக மாற்றி பாருங்கள், இதை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவது கேம் விளையாடுறத ஒரு 2% வச்சுக்கிட்டு அந்த முக்கியமான உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு ஒரு 98% உங்களோட அட்டென்ஷனை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் திருப்பி பண்ணும்போது கேம் விளையாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேம் விளையாடாமல் ஸ்டாப் பண்ணிடுவீங்கன்னு அந்த மாதிரி போய் சொல்ல மாட்டேன். பட் அதோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 70-30, அதாவது 70% யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கும் 30% வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போகிறதுக்காக நீங்கள் வந்து கேமிங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் அடிக்ட் போகிறதுனால மண்டே எது டியூஸ்டே எதுன்னு தெரிய மாட்டேங்குது, சண்டே எது சாட்டே எதுன்னு தெரிய மாட்டேங்குது, பேரண்ட்ஸுக்கு நிறைய பிரச்சனை வருது, சைக்காலஜிக்கலாக நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த காசில் சூனி வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப அட்டன்டிவாக இருங்க, கேம் விளையாடுங்க. பட் ஆனால் அந்த டைமை ஃபோக்கஸ் பண்ணி, அந்த டைம் ஒரு 2 hours விளையாடுறமா, அதுவும் ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி விளையாடமா போதும், அதோட போதும். யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன்பேல 40 ரூபா போடுறாங்க, 50 ரூபா போடுறாங்கிறக்காக போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் நீங்கள் பார்க்குறதுக்கும் அவன் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். பட் அவனுக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன பிரச்சனை வருங்கிறது அவன் பிரச்சனை. இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு தூங்க போகிறப்பும் நிறைய பேர் வந்து இந்த ட்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா எது கனவு உலகம் எது நெஞ்ச உலகம் வாழ தெரியாமல் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. நார்த் இந்தியாவிலேயே பெரிய ஒரு ஒன் ஆஃப் த யூடியூபர் இருந்தவர் பேர் எனக்கு தெரிஞ்சு, ஏதோ பெரிய ஹேக்கர் எத்திக்கல் ஹேக்கர்னா வந்து கேள்விப்பட்டேன், பட் பேர் எக்ஸ்ட்ராக தெரியல. பட் அதெல்லாம் வந்து இப்போ ரூமர்ஸாக கிளம்பிட்டுருக்கு, அதாவது அவரோட கையை வந்து சூசைட் கட் பண்ணிக்கிட்டாரு, சூசைட் அட்டம் ட்ரை பண்ணார். காரணம் என்னென்னா இந்த டெப்த் அதுக்குள்ளே போயிட்டேங்காட்டி வெளியில் வர முடியல அப்படிங்கிறத. ஸோ பி கேர்ஃபுல், நீங்களும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க, கேம் விளையாடுங்க பட் குறிப்பிட்ட டைம் மட்டும் விளையாடுங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி மறக்காம வந்து இந்த கேம் அடிக்ட்டுக்கும் கேம் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட்டான டாபிக் மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.